பதினான்காவது வித்தியாசம் என்னுடைய லெசன். பதினான்காவது வித்தியாசம், ராமருக்கும் சீத்தைக்குமான திருமணம் வால்மீகி ராமாயணத்தில் அரேஞ்சு மேரேஜ். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வால்மீகி ராமாயணத்தில் அரேஞ்சு மேரேஜ், சரியா? கம்ப ராமாயணத்தில் அது லவ் மேரேஜ். அப்படியே மேலே மாடத்திலிருந்து நம்முடைய அம்மணி பார்க்கிறார், கீழே நம்முடைய ராமரும் பார்க்கிறார், கண்டவுடன் காதல், அதற்கு பிறகுதான் வந்துட்டு கல்யாணமே ஆகுது. இது வந்துட்டு கம்ப ராமாயணத்தில் இது ஒரு பெரிய வித்தியாசமாக நான் பார்க்கிறேன். ஆனால் கூட இந்த வித்தியாசம் கூட ஒரு வித்தியாசம் எல்லாம் இல்லை. அடுத்து பதினைந்தாவது வித்தியாசம், மந்தரை என்கிற ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை வால்மீகி எப்படி காட்டியிருக்கிறார் என்றால், ஒரு ஒரு வில்லி ஸ்தானத்தில் காட்டியிருக்கிறார். நம்ம கைகேயி அம்மாவுக்கு, கைகேயியுடைய அப்பா வந்துட்டு அவங்க ஊர்லேருந்து கேகே நாட்டிலேருந்து துணைக்கி ஒரு பெண் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சு விடணும், கொஞ்சம் கூட இருந்து ஒத்தாசையாக பண்ணுன்னு அனுப்பிச்சு விடப்பட்ட பெண் தான் மந்தரை. அதே தான் இங்கே கம்ப ராமாயணத்திலும். ஆனால் கம்ப ராமாயணத்தில் அந்த பெண்ணை ஒரு முதிய பெண்ணாக, கூணி என்கிற பெயரோடு முதிய பெண்ணாக கம்பர் காட்டியிருக்கிறார். வால்மீகியை படித்து பார்க்கும்போது வால்மீகியில் வயசு அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஒரே ஒரு காட்சியில் மந்தரை வந்துட்டு நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு, எப்போன்னா ராமரை காட்டுக்கு அனுப்புகிறப்போ, ராமரை காட்டுக்கு அனுப்பிட்டு பரதன் அவரை வந்துட்டு முடிசு விடுற அந்த தருணத்தில் இதெல்லாம் நடந்துருச்சு. கைகை வந்துட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் பண்ணினதுனால மந்தரை வந்துட்டு நல்ல மேக்கப் போட்டுட்டு நிற்கிற ஒரு பெண்ணாக வால்மீகி ராமாயணத்தில் அந்த ஒரு காட்சி வருகிறது. அப்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஒரு வயதான கிழவியா மந்தரை வால்மீகி ராமாயணத்தில் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருகிறது. கம்ப ராமாயணத்தில் ஒரு ஒரு கூணி என்று கதாபாத்திரம் படைக்கிறார். அது மட்டும் இல்லாமல், ராமா இப்படியெல்லாம் என் முதுகில் வந்துட்டு நின்று கூழாங்கல்லை விடலாமா என்று சின்ன வயதில் ராமர் கூழாங்கல்லை தூக்கி தூக்கி போட்டதாகவும், அந்த கோபத்தை மனதில் வைத்து கொண்டு இந்த கூணியாகிய இந்த மந்தரை பிற்காலத்தில் ராமரை நாடு விட்டே விரட்டி விட வேண்டும் என்ற பழிவாங்கும் உள்ளத்தை கொண்டதாகவும் கம்ப ராமாயணத்தில் தான் படைக்கப்பட்டிருக்கிறதே தவிர வால்மீகி ராமாயணத்தில் படைக்கப்படவில்லை. எனவே ஏடாகூடமாகவெல்லாம் கம்பர் கற்பனை செய்திருக்கிறார், கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்களை மாற்றி அமைத்திருக்கிறார், செதுக்கி இருக்கிறார், என்னென்னமும் பண்ணியிருக்கிறார். சரி, இதெல்லாம் கூட ஒரு காரணமா என்று மறுபடியும் தோன்றுகிறது.